வணக்கம், இது கொங்குநாடு சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து மண்பானையில் தாங்க செய்ய போகிறேன். அதனால் மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நான் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன். இதை வந்து எடுத்து இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்க போகிறேன். மறுபடியும் அதே வந்து மண்பானையில் இன்னுமே கொஞ்சம் சேர்த்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே வந்து எண்ணெயில் நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இப்போது நான் சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் உங்கள் ஆப்ஷனல். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும். இப்போ வந்து பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வதங்கணும். ரெண்டுமே தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கினாதான் இது வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நீங்கள் அரைச்சி ஊற்றி கூட நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் அரைச்சி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோங்க. நார்மலாக செய்கிற புளிக்குழம்பை விட இது வந்து நல்லாவே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து அரை மூடி தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் தேவையான அளவு புளி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் வந்து புளி ஆட் பண்ணியிருந்தேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளித்தண்ணியும் மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணி அதில் இருக்கிற தேங்காயை வந்து இதில் கரைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்போது இதுக்கு வந்துட்டு மசாலா ஆட் பண்ணலாம். வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது அந்த வலுவலுப்பு போயிடும். உங்களுக்கு குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வலுவலுப்பு இருந்தால் பிடிக்காது. இப்போது வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க கரைசலை இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கில் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். இதில் தேவையான அளவு தண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படி கொதிக்க வைக்கலாம். இல்லை கொஞ்சம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக சுண்டும். தேங்காய் ஆட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கடைசியில் தயிராட்ட தான் வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியே இது பண்ணிக்கோங்க. இப்போது நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இதை வந்து நான் தட்டு வச்சு மூடி வைக்க போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் வாக்கில் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவும் கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் நார்மலாகவே சொல்லியிருக்கேங்க மண் சட்டினா ஒரு 2 நிமிஷம் வாக்கில் கொதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும்ன்ட்டு.
இப்போது நம்மளுக்கு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதம் சப்பாத்தின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.